अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजगेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धे अनैत्तु நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தான். இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்களை பார்க்காம பிராணத்தை பார்க்காம எதுவுமே நம்மளால் சொல்ல முடியாது. அதான் உண்மை. அதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷனாக அவங்களுடைய ஜாதகத்தை வந்து பொதுவாக பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது பொதுவாக பார்த்து சொல்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட உங்கள் ஊரில் பிறந்திருக்கக்கூடிய 10 லட்சம் பேருக்கு ஒரே பொதுவான ஜாதகம் தான் இருக்கும். இந்த வருடாந்த கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, குரு, ராகு, கேத்து எல்லாமே ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் ஒரே மாதிரி தான் உட்காந்துருக்கும். அதனால் அதிலெல்லாம் பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அது வந்து எக்ஸாக்டான டிகிரி என்னன்னு செக் பண்ணணும். அந்த டிகிரியை பார்த்து தான் கணித்து தான் சொல்ல முடியும். அதுவும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அவங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பேர், இது 4 டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு விட்டுடலாம். அந்த டிகிரி சுத்தமாக ஸ்புட்டம் போட்டு கணிக்கணும். அதுவும் வந்து பிளசடஸ் மெத்தடில் கணிக்கும் பொழுது தான் உங்களுக்கு எக்ஸாக்டான ஒரு பிளசடஸ் மெத்தடுங்கிறது பேசிக்கலாக அஸ்ட்ரானமிக்கும் நம்ம சொல்லக்கூடிய சயின்ஸுக்கும் ரெண்டும் கனெக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாக்டாக இந்த பாவ முனைகள்னு சொல்லுவோம், அது எக்ஸாக்டாக இருக்கும்னு சொல்லலாம். அப்போ தான் உங்களுக்கான பலன்கள் சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதன்மையான விஷயம் என்னென்னா உங்களுடைய டைம் ஆஃப் பர்த்தில் இருக்கக்கூடிய பிழைகள். நீங்கள் 8 மணி 50 நிமிஷம் பிறந்திருக்கீங்கன்னா 8:50 பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒன்று நீங்கள் 8:49 பிறந்திருக்கலாம், இல்லை 8:51 பிறந்திருக்கலாம். அது கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் பலன்கள் சொல்லணும். நீங்கள் எங்ககிட்ட பார்க்கக்கூடிய ஜாதக பலன்கள் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட் நான் டைம் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கான பலன்களை நான் சொல்கிறேன். ஸோ அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதே நம்பருக்கு கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு உங்களுடைய ஜாதகங்கள் அனுப்பிச்சு வைக்கலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன் அதிமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம். அதனால் வந்து யாரெல்லாம் பார்க்கணும்னு விரும்புகிறீர்களோ நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. நிறைய பேருக்கு இன்னொரு கன்ஃபியூஷன் என்னன்னா சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க, கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. பல வருடங்களாக நடந்துகிட்ருக்கு. ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போ நம்ம சொல்லாம் தான் அவங்களுக்கு வந்து புரிஞ்சக்கூடிய நிலைமையில் இருப்பீங்க. சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் பாவகத்துடைய நின்ற உபநட்சத்திரம் எந்த கிரகமாக இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நட்சத்திரம் தான் உங்களுக்கு வேல்யூ செய்யும். பொதுவாக சொல்லக்கூடிய 8ஆம் பாவத்தில் சந்திரன் வந்து நின்றோன்னா அது சந்திராஷ்டமம் மாறாது, அது அப்படி கிடையாது. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டுருக்காங்க. நான் சொல்லக்கூடிய பலன்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நான் சொல்கிறது வந்து பொது பலன் தான். ஆனால் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் எக்ஸாக்டாக எந்த நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருதுன்னே தெரியும். அதனால் அந்த 3 நாள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு சாதாரணமாக ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2.5 மணி நேரத்துக்குள்ளே அந்த ஒரு சந்திராஷ்டமத்தோடைய வேல்யூ முடிஞ்சு போயிடும். சம்டைம்ஸ் நைட்டு பாஸ் ஆகும், இல்லை காலையிலே பாஸ் ஆகிடும். 2 லேருந்து 4 மணி வரைக்கும் அந்த டைமில் தூக்கம் வராது, நம்ம கேஸ் டபுளாக இருக்கும், இல்லை எதுக்கு ஒன்றுக்கு போயிட்டு வருவீங்க, இல்லை தண்ணி குடிச்சு படுத்து தூக்கிடுங்க, அவ்வளோதான் விஷயம். இதுதான் சந்திராஷ்டமம். இப்படி கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்க்காம தெளிவடையாமல் தயவுசெய்து வந்து சந்திராஷ்டமம் 3 நாள் வேஸ்ட் பண்ணுறது, நிறைய பேர் வந்து உளவியல் ரீதியான பிரச்சனைகள், மென்டல் ஸ்ட்ரெஸ் பயங்கரமாக எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் அப்படி கிடையாது. இதை நான் ஒரு சின்ன விளக்கமாக சொல்ல விரும்புனேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைய நாள் செப்டம்பர் 27ஆம் தேதி 2022 செவ்வாய்க்கிழமை, சுபக்ருத் வருடம், புரட்டாசி மாதம், 10ஆம் திருநாள், ரொம்ப முக்கியமான நாள், நவராத்திரியில் ஒரு நாள். இன்றைய நாள் மெயினாக வாராகி அம்மன் வழிபாடு. இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு லக்ஷ்மி கட்டாட்சத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசி, த்விதியை திதி வளர்பிறை, கும்பராசி கும்ப லக்னம் புரட்டாதி நட்சத்திரக்கார அளவுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் சிறிதளவு காலையிலேயே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டெல்லாம் போகிறோம். இன்றைய நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். பொதுவாக சொல்லும்போது இந்த சந்திராஷ்டம்ங்கிறது பலிக்காது. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் பாவகத்துடைய நின்ற உபநட்சத்திரம் எதுவாக இருக்கிறதோ அதுதான் சந்திராஷ்டம். அதனால் தேவையில்லாமல் சந்திராஷ்டம் போட்டு மனசை குழப்பிக்க வேண்டாம். அதனால் இன்றைக்கி சந்திராஷ்டமாக நான் சண்டை போடுவேன்னு பல பேர் கிளம்புறாங்க, நானும் அதை பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கவனமாக இருக்கும். ராகு காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரையும், சுபஹோரைகள் இன்று காலை 10:30 நிமிஷத்திலிருந்து 11 மணி வரையும், பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையும், 4:30 நிமிஷத்திலிருந்து 6 மணி வரையும், இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரையும், 10 மணியிலிருந்து 12 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான
சுப விசேஷமான ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னம் ஏழுங்கக்கூடிய சமசப்தம பாவங்களில் எப்பெல்லாம் சந்திரன் சஞ்சரிக்கிறதோ தாண்ட நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக செவ்வாய் சனியுடைய தொடர்பு கணவன் மனைவிக்குள்ள 100% சண்டை வரும். அதனால் எந்த அளவுக்கு வந்து இன்றைய நாள் நீங்கள் வேலையில் கான்சென்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. ரொம்ப முக்கியமாக சொல்லலாம், கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய மனுஷாரை சந்திக்கும் பொழுது என்ன பேசுகிறோம், நம்ம என்ன பேசுகிறோம், அவங்க என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சுட்டு பேசுகிறது, தேவையில்லாமல் சண்டைகள் இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். எந்த விதத்துலையுமே சூட்டு காயங்கள் ஏற்படக்கூடாதுங்கிறது பேசிக்கலாக அவங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய வேலைகளில் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு, ஆனால் பயங்கரமான போராட்டத்தோட வெற்றி உண்டு சொல்லலாம். ஒரு பொறுப்பு உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக கால்நடை விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கவங்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு யதார்த்தமாக நீங்கள் பேசினாலும் சண்டை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருணம் ரோகம் சத்ருஸ்தானம், அந்த ஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திரன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக செவ்வாய் சனியுடைய தொடர்பு, டிஷும் டிஷும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து செவ்வாய் சனி தொடர்பு வந்து டிஷும் டிஷும் யோகம் அப்படின்னு சொல்லுவோம். தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரும், நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. யாரை விட்டு கொடுக்கணும், ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆணை விட்டு கொடுத்து போகிறது இன்றைய நாள் நல்லது. அப்போ பெண்ணும் பெண்ணும் சண்டை போட்டுக்கலாமான்னு தயவுசெய்து கமெண்ட்ல எழுதாதீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் எழுதுறீங்க பார்த்து நான் நல்லா சிரிச்சுக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா நம்ம ஆட்களுக்கு க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தி, அதனால் வந்து ஏதோ ஒன்று எழுதி சந்தோஷப்படுறது, அதனால் எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் ஓப்பன் டு ஆல் கமெண்ட்ஸ். இன் ரியாலிட்டி இந்த நாள் சண்டை போடாமல் இருந்தாவே போதும், பல விஷயமான நல்ல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக கிருத்திகை நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அபாரமான வெற்றி வாய்ப்புகள் காத்துருக்குன்னு சொல்லலாம். வீடு நிலப்பலன்கள் சார்ந்த வியாபாரம் சார்ந்த கமிஷன் புரோக்கரேஜ் சார்ந்த விருத்திகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். பணம் பொருளாதாரம் சார்ந்த ஏற்றம் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. கண்டிப்பாக மனோதிடம் தன்னம்பிக்கை அபாரமாக இருக்கும், என்ன வேணால் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தைரியம் இருக்கும். பொழுதுபோக்கு அம்சங்கள் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குழந்தைகிட்ட தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் வேண்டாம். குழந்தைகளுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் லைட்டாக உடம்பு டிஃபரன்ஸ் கொடுத்தது அப்படின்னா உடனடியாக போய் ஹாஸ்பிட்டல் செக் பண்ணுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மெயினாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, புனர்பூச நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இன்றைய நல்லது. மற்ற ரெண்டு நட்சத்திரங்களும் சூப்பர், மிருகசீரிஷ நட்சத்திரமும் சரி திருவாத நட்சத்திரக்காரங்களுக்கும் அருமையான பலன்கள் இன்றைய நாள் காத்துருக்குன்னு சொல்லுங்க. கடகராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திரன் எந்த நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக செவ்வாய் சனியுடைய தொடர்பு, வீடு நிலப்புறன்கள் சூடான விஷயங்கள் மோட்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றம் வரும். விவசாயிகளாக இருந்தால் இந்த நாள் கண்டிப்பாக மோட்டர் பழுது பார்க்கக்கூடிய அம்சங்கள், வீடு நிலப்புறன்கள் சார்ந்த விஷயங்களில் ஒரு வெற்றி உண்டு. அதே மாதிரி வீட்டில் தேவையில்லாமல் உங்களுடைய உறவினர்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்புகள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஏற்றம் உண்டு. கருத்துக்களில் ரொம்ப புரட்சிகரமான கருத்துக்கள் பகிரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஒழுக்கத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய நட்சத்திரமாக புனர்பூச நட்சத்திரமும் பூச நட்சத்திரமும் இருக்கிறது. சிம்மராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது முடியும்னு சொல்கிறதும் என்னால் மட்டுமே முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்றைய நாள் நீங்கள் இந்த ரெண்டாவது கேட்டகரியில் பேசிகிட்டு இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் மனசில் அந்த கான்ஃபிடென்ஸ் எந்தளவுக்கு இருக்கோ அது எந்த விதத்துலையுமே ஓவர் கான்ஃபிடென்ஸாக மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறது உங்களுக்கு நன்மை இல்லை. ஏன்னா அவங்களுடைய உணர்வுகள் எதுவாக இருந்தோ அதுதான் உங்கள் முகத்துலேயும் உங்கள் பாடி லாங்குவேஜ்லேயும் தெரியும். இன்றைய நாள் எந்தளவுக்கு நீங்கள் பவ்யமாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது. எளிமையான மனிதராக தயவுசெய்து இருக்கணும், வாழணும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதுவும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போயிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். மெயினாக மூலா நட்சத்திரக்காரங்களும் சாரி மகம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ஒரு நண்பரின் மூலியமாக பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
கண்டிப்பாக பண உதவிகள் தேடி வரும், வேண்டான்னு சொன்னாலும் கொண்டு வந்து பணம் கொடுத்துட்டு போவாங்க. வீட்டுக்குள்ளே ஒரே சண்டையாக இருக்கும். ஏன்னா இரண்டாம் பாவகம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். அங்கே உங்களுக்கு சந்திரனுடைய சஞ்சாரம், தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக செவ்வாய் சனியுடைய தொடர்பு, வாயை விட்டு ஓப்பன் பண்ணாவே ஒரே பயங்கரமான வார்த்தைகள் பேசக்கூடிய நாளாக இருக்கப்படுது. கொஞ்சம் கவனம் தேவை. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பேசினாலுமே சரி, மெதுவாக பேசணும். கோபத்தில் அவசரப்பட்டு என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் பேசி அப்புறம் சாரி சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் அக்கறை தேவை. மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது. தைரியமாக நீங்கள் எடுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாமே சூப்பராக பண்ண முடியும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் உதடுகள் சார்ந்த இல்லை வாய் சார்ந்த சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே டென்ஷன் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு பிரயாணத்தினால் ஒரு அலைச்சல், பிரயாணத்தினால் ஒரு வெற்றி, இரண்டுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு நண்பருடைய உதவி கிடைக்கும், ஆதரவு கிடைக்கும். முதன் குழந்தையின் காரணமாக முதன் குழந்தையுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி வந்து எடுத்த காரியங்கள் எல்லாமே டப்பு டப்புன்னு முடிப்பீங்க. அந்தளவுக்கு சீரியஸாக ஒரு புரட்சிகரமாக உங்களை ஃபீல் பண்ணுவீங்க, நான் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அதை நீங்கள் செய்து முடிக்க முடியும்னு ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப கஷ்டமான கடினமான காரியம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆனால் அது நீங்கள் ரொம்ப ஈஸியாக முடிப்பீங்க. இன்றைய அது நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மெயினாக சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் அருமையான பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியமான விஷயத்துக்கு இன்றைய நாள் அலைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும். வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக, ஒரு நண்பர் மூலியமாக ஒரு அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கணவனாக இருந்தால் மனைவியுடைய பாதம், மனைவியாக இருந்தால் கணவருடைய பாதத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களால் எடுத்து பண்ண முடியும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க பிபி சுகர் கொலஸ்ட்ரால் மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை தேவை. இரவு நேரத்தில் தூக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நைட் நேரம் சண்டை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கும் ஓரளவுக்கு மீடியமான பலன்கள் கிடைக்கும். அது என்ன இருக்குதோ அதை பார்த்து எடுத்துகிட்டு போகிறது நல்லது. தேவையில்லாமல் பிரச்சனைகளுக்குள்ளே போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றி 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 மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கப்படுது. நான் 11 பாவகத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திரன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக செவ்வாய் சனியுடைய தொடர்பு, மூத்த சகோதரன் சகோதரி யார் இருந்தாலும் சரி அவங்க ஃபேமிலி டிஸ்டர்பன்ஸ் வரும், இல்லை அவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பறோம், உங்கள் கால் முட்டியில் சைலன்சர் காயம்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ஒரு விட்டமின் டெஃபிஷியன்சி, ரத்த அணுக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு டெஃபிஷியன்சி ஏற்படக்கூடிய, ஹீமோக்ளோபின் லெவலில் ஒரு டெஃபிஷியன்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. மற்றபடி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. பூராண நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனைக்குள்ளே போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. நண்பர்கள் பெரியவங்ககிட்ட கவனமாக பார்த்து பேசி பிரச்சனையை முடிச்சுக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வேலைகள் எடுத்து பண்ணும் பொழுது யாருடைய ஆலோசனைகளை வாங்கிட்டு, எல்லாருடைய ஆலோசனைகளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது, அதாவது இந்த நாள் நீங்கள் செயல் நீங்கள் ஓனாக திங்க் பண்ணி பண்ணும்பொழுது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஏற்படும். மற்றவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கும்பொழுது இன்றைய நாள் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றி உண்டுன்னு சொல்லலாம். யதார்த்தமாக பல விஷயங்கள் என்னால் பண்ண முடியும் நம்பக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மெயினாக வந்து உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கும் வேலைகளில் பெரிய அளவுக்கு வெற்றி உண்டு, நல்ல ஒரு பண வரவு உண்டு, ஒரு கௌரவம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகுது. கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வம் தெய்வீகம் சார்ந்த அனுகிரகம், பெரியவங்களுடைய அனுகிரகம், அதுவும் எல்லை காவல் தெய்வங்களுடைய அனுகிரகம், வாராகி அம்மன் வழிபாடு இன்றைய நாள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரசித்தியை கொடுக்கும், சித்தியை கொடுக்கும், ஒரு நம்பிக்கை உண்டு. நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. தைரியமாக உங்கள் வேலைகளை எடுத்து நீங்கள் பண்ணுங்கள், 100% நீங்கள் ஜெயிப்பீங்க. அதே மாதிரி மனப்பக்குவத்தின் காரணமாக இல்லாமல் மன பொருத்தத்தின் காரணமாக பிரிந்து போன தம்பதியர் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படும். கண்டிப்பாக உங்கள் அப்பாவுடைய உடல்நிலைகளில் கவனம் தேவை. இடுப்பு புட்டம் ஆசன வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனம் தேவை. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கும் திடீர் வாய்ப்புகள் வரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணத்தை பற்றி இல்லை வெறிய ஒரு பயணத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம்.
மீன ராசி மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு சூடான விஷயங்கள் கூரான ஆயுதங்கள் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். இந்த மூணு விஷயத்தை மட்டும் கவனமாக பார்த்துட்டா போகும். அதே மாதிரி உங்களுடைய உங்கள் கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளுடைய வாழ்க்கையில் சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அவங்க உடல்நிலைகளை பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகளுக்கு கவனம் செய்வை. ஒரு சில விஷயங்கள் திடீரென்று எடுத்து செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அதாவது இங்கிலீஷில் சொன்னால் ஒரு யூஎஸில் சொல்கிற மாதிரி ஐ ஆம் இன் அ சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரச்சனை வந்தால் அதை ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க சுச்சுவேஷன் சொல்லுவாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னா கற்றுக் கொடுக்கணும். இன்றைய நாள் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படும் சொல்லலாம். மெயினாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மன அமைதி குலையக்கூடிய நாளாக இருக்கப்படுறது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர் யாருக்கு ரொம்ப ஜோராக ஃபேவர் பண்ண போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி துலாம் லக்னம் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு மிக யோகமான பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் வச்சிருக்கிற எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவன், திரோணகுண் வந்து ததாஸ்திரன்றை. வணக்கம்.